மம்தா பைஜு. திடீர்னு ஒரு மூணு வாட்டி அந்த லேடி வந்து வாசி காமிச்சாங்க, நீ இதை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் மூணு டேக் போச்சு, சரியா பண்ணலன்னு என்ன முதல அடிச்சிட்டாரு. ஆனால் பாலாவோட ஸ்டைல் இதுதான் அப்படின்னு இருக்கு, அடிச்சு தான் வேலை வாங்குவார். உங்களுக்கு உண்மையிலே பாலா படம் வேணும் எனக்கு அந்த மாதிரினா தாங்கிக் கொள்ள வேண்டும் தான். பாலா இப்படிப்பட்ட ஆள்னா அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போய் அப்படி சந்திச்சு தான் தீர வேண்டியதாக இருக்கும். இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசின வீடியோவில் வந்து எங்கேயும் கோவப்பட்ட மாதிரி தெரியல, அது அவங்க சொல்லியிருக்காங்க. சிச்சினே சொன்னதை வந்து அதில் இருக்கிற நெகட்டிவ் பார்ட்டை வரைக்கும் போட்டு பத்திக்கிச்சு. சூர்யா வந்து பாலா படத்தில் நினைக்கும்போது ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டாக கிடையாது, அப்போ ஒரு நடிகராக தான் இருக்கிறார். ஆனால் இந்த சூர்யா வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்டார், இப்பயும் அதே மாதிரி டாமினேட் பண்ணணும்னு நினச்சா ஒரு ஈகோ கிளாஷ் கண்டிப்பாக இருக்கும். சூர்யா அதை பற்றி எனக்கும் அதுக்கும் உடன்படல, எனக்கு சரியாக கதையில் ஒத்து வரல, நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். சினிமா அப்படின்னும் போது ஒரு ஃபேம் இருக்கிறதுனால நீங்கள் சூர்யா இது போன்ற ஆட்கள்லாம் மறுபடியும் வரமாட்டாங்களா சார்? இல்லை வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக, ஏன்னா வாய்ப்பு மனஸ்தாபனம் வந்து ரொம்ப பெருசாக முத்திக்கக்கூடாதுன்னு தான் ரெண்டு பேருமே ஒதுங்கியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று, அந்த ப்ராக்டிஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் பாதிப்புங்க. நாளைக்கு அந்த பாதிப்பு ஆயிடுச்சுன்னா அதுக்கு பாலா இல்லை எந்த இயக்குனர் அங்கே இருக்காரோ அவங்க தான் ஆன்சரபிள். அது சார் வணக்கம் சார். வணக்கம் தீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தீனா. சார் வணங்கான் திரைப்படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நடிகை மம்தா பைஜு அந்த நடிகைக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா பாலா அவர் வந்து என்ன ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பின்னாடி இருந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை இது உண்மை போயின்றதை விட அவங்களே வந்து ஒரு மலையாள சேனலில் பேசும்போது, யூடியூப் சேனலில் இன்னும் சேட்டலைட் சேனல்னு தெரியல, அந்த வீடியோ நானும் தான் பார்த்தேன், அது மலையாளத்திலே பேசுகிறாங்க. அதாவது வந்து அவர் வந்து வணங்கான் படத்தில் அவங்க கமிட் ஆன மாதிரியும், அந்த வணங்கான் படத்தில் நடிச்சுன்னு இருக்கும்போது வந்து வெள்ளடிச்சான் மாடணும், இன்னும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பிறகு அதை வாசிக்கினே வந்து நடனம் ஆடணும், அப்படி ஒரு காட்சி ஒன்று அந்த படத்தில் இடம்பெறுது பொழுது அதில் இவரை பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க புதுசு, இவங்களுக்கு தெரியல, அது அதுக்கு ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் இருக்கணும். அவங்க சொன்னது பிரகாரமாக ப்ராக்டிஸ் இருக்கணும். என்னை திடீர்னு ஒரு மூணு வாட்டி அந்த லேடி வந்து வாசி காமிச்சாங்க, நீ இதை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் மூணு டேக் போச்சு, சரியாக பண்ணலன்னு நான் முதல அடிச்சிட்டாரு அப்படின்னு தான் அந்த பேட்டியில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க எனக்கு பிள்ளை, ஆனால் சிரிச்சின்னு தான் சொல்கிறாங்க, அது வந்து கோபமாகவும் சொல்லலை அவங்க அதில், இந்த மாதிரி சிரிச்சினே சொல்கிறாங்க. ஆனால் நடந்துச்சுன்னு இன்சிடென்ட் நடந்துச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் எதுக்கு வெளியில் வந்தேன்னு அதில் ஸ்பெசிஃபை பண்ணல, நான் வெளியில் வந்துட்டேன் அந்த படத்தை விட்டு. ஆனால் சூர்யாவுக்கு வந்து முன் அனுபவம் அவங்களுக்கு இருக்குது, இதுக்கு முன்னால் வந்து சூர்யா வந்து அவரோட படங்கள் நிறைய பண்ணியிருக்கார், அதனால தான் அவர் ஏதோ விஷயம் தெரிஞ்சு வெளியில் வந்துட்டார் போலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க. இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து இந்த மாதிரி தப்பான செய்தி வருது, நான் எங்கேயுமே பாலாவை திட்டினேன் போட்டிருக்காங்க, நான் எங்கேயுமே திட்டலை, நான் எதுவும் மென்டல் ஹாரஸ்மெண்ட்டும் எதுவும் இல்லை, இல்லை ஃபிசிக்கலாகவும் எதுவும் வந்து நான் அவர்கிட்ட அப்யூஸ்லாம் எதுவும் படலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எப்படின்னா பாலா அப்படின்னே அவர் வந்து அடித்து தான் வேலை வாங்குவார்னு அப்படின்னு நிறைய பேரே சொல்லியிருக்காங்க. ஏன் பாரதிய ராஜா கிட்ட கூட கொட்டு வாங்காத நடிகருங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ஆசிரியர் மாணவனை வந்து அடித்து வேலை பண்ணுவாங்க, வேலை வாங்குவாங்க. ஆனால் அது வந்து ஒருத்தர் கொடூரமாக அடிப்பாங்களா அப்படின்றபோது தான் ஒரு கேள்விக்குறியாகுது. எந்த ஒரு நீங்கள் கூட உங்கள் குழந்தை இருந்தால் ஒரு அதட்டு போடணும், ஒரு அடிப்பாங்க திட்டுவீங்க, ஒரு வரைமுறை இருக்குது, அதை மீறி போச்சுன்னா தான் வந்து அதை அந்த வரைமுறையை மீறி போகும்போது அது வன்முறையாட்டம் ஆகிடும். இவங்க அவங்கள அடிக்கிறது, அவங்க திட்டுறது அந்த மாதிரி ஆகிடும். சில சமயத்தில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, முதல்ல நீங்கள் வந்து கற்றுக்கும்போது ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஒரு ரேஞ்ச் அதிகமாகிடுச்சுன்னா அதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது வந்து ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடும். இப்போ உங்களே கூட வந்து உங்கள் அப்பா சின்ன வயசில் அடிச்சிருப்பாருங்க, நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா பப்ளிக்கில் உங்கள் அப்பா அடித்தாங்கன்னு உங்களுக்கு கோவம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷனில் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது மம்தா பைஜுன் மட்டும் சொல்லலைன்னு பல நடிகர்கள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அந்த அதை உருவாக்கின இயக்குநர்கள், அதாவது அந்த நடிகர் வந்து சாதாரணமாக இருந்த உருவாக்கியிருப்பார் அந்த இயக்குனர், அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வரதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும். உண்மையிலே பாலா படப்பிடிப்பு நேரத்தில் எப்படி தான் சார் செயல்படுவார் வேலையாட்கள் கிட்டலாம்? சார் பாலான்றது இந்த மாதிரி இல்லை சார், எப்பயுமே வந்து ஒரு ஹையர் பொசிஷன் இருக்கும். தொடர் விமர்சனம் பாலா மேலே வருது, வணங்கான் படத்தில் சூர்யாவும் வெளியில் வந்துட்டார் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருதுல்ல, பாலா உண்மையிலே எப்படி அடிப்பாரா, வேற என்ன துன்புறுத்துவாரா,
அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உண்மையிலா சினிமா அந்த உண்மைதான், ஏன்னா வந்து சூர்யா வந்து அப்போ வந்து பாலா படத்தில் நினைக்கும் போது ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டாக கிடையாது, அப்போ ஒரு நடிகராக தான் இருக்கிறார். ஆனால் அந்த சூர்யாவை வந்து ஃபைன் டியூன் பண்ணது பாலா, அந்த படம் மூலமாக வந்து சூர்யாவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் நல்ல வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனை காமிச்சிச்சு, புரியுதுங்களா? அதனால் ஆனால் அந்த சூர்யா வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்டார், இப்பயும் அதே மாதிரி டாமினேட் பண்ணணும்னு நினச்சா ஒரு ஈகோ கிளாஷ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் முடியாது. சூர்யா மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பாலா மட்டும் நீங்கள் நிறைய நடிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எல்லாருமே அவங்களோட ப்ரீவியஸ் பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன இந்த இயக்குனர் இப்படிலாம் திட்டுவார் அடிப்பார் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு நல்லெண்ணத்தோடு எடுத்திங்கன்னா பரவாயில்ல, அது வந்து அந்த இயக்குநர்களும் வந்து இதை தொடர்ந்தே நம்ம தானே வளர்த்தோம் அப்படின்னு நினச்சிட்டு வேணினே கொட்டினே இருந்தாங்க, குனிய குனிய கொட்டுறேன் அப்படின்னு கொட்டினாங்கன்னா இவங்களுக்கும் கோபம் வந்துடுவாங்க. அதாவது வீட்டில் வளர்க்குற நாயை கூட நீங்கள் வந்து ஓரளவுக்கு தான் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, ரொம்ப அதிகமாக கட்டுப்படுத்தினா சீரி பாய ஆரம்பிச்சு அந்த நாய். அதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இப்போ பாலா வந்து உடனுக்குடனே எல்லா சீனுமே பண்ணிடணும். இப்போ நான் கடவுள் படத்தில் கூட அந்த தலைகீழாக ஆரியா நிற்கிறது வந்து 5-6 மாதத்துக்கு மேலே ஒரு பிளான் அது, அதெல்லாம் செய்யணும்னா. ஆனால் ஒரு எல்லா சீனுமே வந்து உடனுக்குடனே செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இது இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான வேலையை தான் இல்லை, கண்டிப்பாக அது ப்ரெஷர் கொடுக்குற வேலை தாங்க. அதனால் நான் என்ன சொல்ல, பாலான்றதை விட எந்த ஒரு இயக்குநருமே வந்து அவங்களுக்கு அந்த நடிகரை நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆடிஷனை செக் பண்ணுறீங்களே, அந்த ஆடிஷனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த நடிகர் இந்த கதாபாத்திரத்துக்கு சரியானவரா இல்லையா அப்படின்றத யோசிச்சுட்டு தேர்ந்தெடுத்துட்டு அவங்ககிட்ட முதலே சொல்லிடணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பிரச்சனையில் இந்த மாதிரி முடிஞ்சாப்பில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரியாவை வந்து தலைக்கிழ நிற்க வச்சாருங்களா, இதெல்லாம் நம்ம படிச்சோம். அந்த தலைக்கிழ நிற்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே செய்யணும்னா. ஏன்னா வந்து எக்ஸசைஸ்ன்றது வந்து டக்குன்னு உடனே வர்றாரு, நீங்கள் நடனம் கூட டக்குன்னு ஆடுன்னு ஆட முடியாது, உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று. அந்த ப்ராக்டிஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் பாதிப்புங்க. நாளைக்கு அந்த பாதிப்பாயிடுச்சுன்னா அதுக்கு பாலா இல்லை, எந்த இயக்குனர் அங்கே இருக்காரோ அவங்க தான் ஆன்சரபிள் அதுக்கு. அதே மாதிரி பாலா படத்தில் நம்மலாம் நடித்தோம், இல்லை அந்த படத்தில் ஒர்க் பண்ணாலே ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரியான சர்ச்சைகளும் இருக்குது, இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை பாலான்ட்டில் சார், பாரதி ராஜா படத்தில் நடிச்சிங்கன்னா அந்த பீரியடில் நான் சொல்கிறேன், ஈட்டிஸ்லேருந்து பாரதி ராஜா படத்தில் நடிச்சா ஓ பாரதி ராஜா பள்ளிக்கூடம் அப்படின்னு, பாலுமகேந்திரா பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாங்க, மகேந்திரன் பள்ளிக்கூடத்தில் ரஜினி இன்னைக்கும் கூட மகேந்திரனோட பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ரஜினிகாந்தோட சில மேனரிசம் பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிற ஸ்டைல் எல்லாமே ஜானிக்கு மினால் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், ஜானி படத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து உருவாக்குனர், ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இயக்குநர்கள் வந்து அந்த இதை வந்து உருவாக்குவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிற விதம் சில வகையில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் இன்றைக்குமே வந்து எந்த இயக்குனரையும் வந்து குறை கூறுற மாதிரி தெரிஞ்சுக்க, ஏன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டார், ஓகே புரியுதுங்களா? சிலர் வந்து கோவப்பட்டு காட்டுவாங்க, அந்த மாதிரி தான் அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த பெண்ணும். இந்த பெண் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசின வீடியோவில் வந்து எங்கேயும் கோவப்பட்ட மாதிரி தெரியல, அது அவங்க சொல்லியிருக்காங்க. சிச்சினே சொன்னதை வந்து அதில் இருக்கிற நெகட்டிவ் பார்ட்டை வரைக்கும் போட்டு பத்திக்கிச்சு அப்படின்னு ஒன்றா சொல்லலாமோ. ஒருவேளை மற்ற இயக்குநர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோ இப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா பாலான்றனால தான் பேசப்படுதா சார்? இல்லை பாலான்றது நான் என்ன சொல்லணுன்னா, ஒரு மாணவனை நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்க மாணவனும் மாணவியோ ரெண்டு பேரையுமே வந்து ஆசிரியர் வந்து தேவையான அளவுக்கு அடித்து திருத்துறதோ இல்லை அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதோ தவிர, ஆனால் அதே சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க சில இயக்குநர்கள் வந்து அவங்க கீழே நடிக்கக்கூடிய நடிகைகளை வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இல்லை ஃபிசிக்கல் அப்யூஸ் வேணினே இல்ட்ரீட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு அவமதிக்கிற மாதிரி பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இது ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் இல்லை ஒரு ஆசிரியருக்கும் மாணவன் ஆசிரியர் மாணவிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். ஆனால் இதுவே வந்து நல்ல விஷயத்துக்கு தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் எங்கேயாவது எதாவது ஒரு இயக்குனரோ இல்லை யாருமே வந்து அவங்க சக நடிகர்களோ நடிகர்களோ செக்ஷுவல் அப்யூஸோ இல்லைன்னா வேணினே ஒருத்தர் அவமதிக்கணுமேனு பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் தான். பட் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தோணலன்னு தான் தெரியுது. அப்போ ஒரு படப்பிடிப்புகள்லாம் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சாதாரண விஷயந்தான், இதை வந்து நம்ம பெருசுப்படுத்திக்க வேண்டிய தேவையில்லையா சார்? ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா அப்படின்னும் போது ஒரு ஃபேம் இருக்கிறனால, நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போனீங்கன்னா கூட வேலை செய்கிற மெக்கானிக் சின்ன பையனாக இருப்பான், இவங்களாவது பெரியவங்க அதில் இருக்க சின்ன சின்ன குழந்தை தொழிலாளி இருப்பான், அவனை ஸ்பேனர்லாம் அடிப்பாங்க.
மில்லில் வேலை செய்கிறாங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சு, நிறைய பேர் இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கவங்களாம் கிராஸ் ரூட் லெவல், அதாவது கீழே கிளீனர் வேலை செஞ்சுட்டு அவங்களாம் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி கடைக்காரர் இருக்கார் இல்லைங்க, அந்த சேலம் ஆர், அவரே சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில் வந்து, என்னை அவ்வளோ அடிச்சிருக்காங்க, இன்றைக்கி பல வீடுக்கு நான் அதிபதி, அப்புறமா வந்து வியாபாரம்லாம் நிறைய நடக்குது, ஆனால் நான் சின்ன லெவலில் படும்போது இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சில வகையில் இந்த மாதிரி அடி வாங்கி முன்னுக்கு வர்றது ஒன்று, ஆனால் வேணுன்னே அடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வன்மையாக கண்டிப்பாக பட வேண்டிய விஷயம். இப்போ வேணும்னே இப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க, சூர்யாவை வந்து இவர் வேணும்னே நிறையா காட்சிகளை அதிக நேரமாக ஓட வைக்கிறது, இது மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டனால தான் சூர்யா வெளியே போனதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. இல்லை அது எல்லாமே தகவல் தான் வச்சு. சூர்யா அதை பற்றி எனக்கும் அதுக்கும் உடன்பாடு, எனக்கு சரியாக கதையில் ஒருத்தவரை நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் பாலாவோட ஸ்டைல் இது தான் அப்படின்னு இருக்குது, அந்த ஸ்டைல் சூர்யாவுக்கு ஒற்று போகாமல் இருக்குது. அதை தான் நான் சொன்னேன், அன்றைக்கி இருந்த சூர்யா வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூர்யா வேறு. அப்படிங்களா, ஏன்னா ஒரு விஜயை பார்த்திங்கன்னா உருவாக்குறதே அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு, யார், எஸ் ஏ சந்திரசேகர். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறினது வந்து பார்த்திங்கன்னா பூவே உனக்காகன்ற ஒரு படத்தில் நம்ம இவரோட படம் விக்ரமன் சார். அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதையில் ஃபாசில் சார் மாற்றினார் எல்லாமே. அதுக்கப்புறமா அப்புறமா மாறினே போகிறாரு. இன்னும் அன்னைக்கு எப்படி டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவர் பண்ணுறாங்களான்னு பார்த்தா பண்ணுறதில்லை, இவரும் வச்சுக்கல, அதுதான் ஒரு லிமிட்டு. திருப்பியும் அதே மாதிரி அவங்க ஒரு படம் பண்ண போய் அன்னைக்கு எப்படி மிரட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு மிரட்டலை, திருப்பி அப்போ கோவம் வரும். ஏன்னா அன்னைக்கு இருந்த விஜய் வேறு, இன்றைக்கி இருக்க விஜய் வேறு, அன்றைக்கி இருந்த சூர்யா வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூர்யா வேறு. கமல்ஹாசனே வந்து பாரதி ராஜாலாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், இவர் கூட ஒரு பேர் நம்ம பாலச்சந்திரலாம் கூட. ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க படத்துலேருந்து ஒதுங்கிக்கினாங்க, ஏன்னா நம்ம எதுவும் அசிங்கப்படக்கூடாதுன்னு. உங்களுக்கு உண்மையிலே பாலா படம் வேணும் எனக்கு அந்த மாதிரினா தாங்கிக் கொள்ள வேண்டும் தான். பாலா இப்படிப்பட்ட ஆள்னா அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போய் அப்படி சந்தித்து தான் தீர வேண்டியதாக இருக்கும். ஆனால் படங்கள் எல்லாமே அவரோட படங்கள்லாம் வித்தியாசமாக ஒரு கடினமான வேலையாக தான் இருக்கும்ல. ஆமாம்மாங்க, அதுக்கான இது பாலா படத்துக்கு இப்போ எல்லா படங்களும் ஒவ்வொரு இயக்குனரும் கஷ்டப்பட்டு தாங்க செய்வாங்க, புரியுதுங்களா. இப்போ பாலாவோட ஸ்டைல் இந்த படத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், சங்கரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா அதில் சிஜிகிஜினா அதில் வேறு மாதிரி இருக்கும், இதில் மணிரத்னங்கள் அதிகமாக இருக்கும். மணிரத்னத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு மாதிரி இருக்கும், பாக்கியராஜில் பார்த்தீங்கன்னா டயலாக் டெலிவரி அந்த ஆக்டிங் சென்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு இயக்குநர்கள் வாங்கக்கூடிய வேலையை பொறுத்து இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அது சார் இப்போ பாலா படப்பிடிப்புகளில் வந்து மிகவும் வந்து அவரோட நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல இயக்குநர்களை பார்த்துருப்பீங்க. அதே போல் பாலா படம்னு அப்படி வந்துட்டாலே ஒரு ஸ்பெசிஃபிக்காக நிறையா சீன்ஸாக இருக்கட்டும், அது அக்யூரேட்டாக அப்படியே தத்துவார்த்தமாக இருக்கணும்னு கேட்பார். அவரோட படப்பிடிப்புகள்லாம் எப்படி இப்போ வேலையாட்களை வந்து உழைப்புக்கு எப்படி அவர் சுரண்டுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து முடியும்? இல்லை, உழைப்புக்கு சுரண்டுறாருன்றதை விட அவருடைய படங்கள் வந்து ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய படங்களாக தான் பார்க்கணும். ஏன்னா பாலுமேந்திரோட படங்களை பார்த்திங்கன்னா எங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்துமே வீடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அதெல்லாம் வந்து ஆவணப்படுத்த படங்களாக இருக்கும். அது அதில் வந்து சில ஒரு கண்டென்ட் வந்து முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. மகேந்திரன் சார் பார்த்திங்கன்னா அவரும் வந்து முழு மலரும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை சொல்லியிருப்பார். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா பாலாவை அதான் நான் கடவுளில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், புரியுதுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒட்டது சேதுவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அது அவரோட முதல் படம், அதில் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு ஒரு காதலில் ஈடுபட்டவங்க எப்படி பைத்தியம், அது ஒரு பீரியடில் இருந்தாங்க. இந்த மாதிரி சில விஷயத்த சொன்னார், அந்த விஷயம் எப்படி போய் ஆடியன்ஸ் கிட்ட போய் ஒரு செய்தியை பார்த்திங்கன்னா பரபரப்பாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது, அதை அவரோட ஸ்டைலில் கொண்டாந்து கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். மகேந்திரன் சார் அவரோட ஸ்டைலில் கொடுப்பார், அதனால தான் அவர் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம் டிரெக்டர் அப்படின்ற மகேந்திரன் சாரியோ இல்லை பாலாவையோ இல்லை நம்ம பாரதி ராஜா சார்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதை தான் பாராட்டுற விஷயம். அது ஒவ்வொருத்தருக்கான தனித்தன்மை தனித்துவமாக தான் சொல்லணும், அதை வந்து நம்ம எடுத்துக்கிற விதம் தான். இப்போ நான் வந்து அவர்கிட்ட நடிக்கணும் அப்படின்னு போனேன்னா நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும், இவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டரு, நானும் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இப்போ சூர்யாவோ யாருன்னா தெரிஞ்சு போகிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான், ஏன்னா இவர் இப்படிப்பட்டவர் தான், இவர் நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகணும். இல்லைனா அவரோட படத்தில் பண்ணாமல் ஒதுங்கிக்கிறது என்றைக்குமே சேஃப்னு நினைப்பேன். அப்போ சூர்யா இது போன்ற ஆட்கள்லாம் மறுபடியும் வரமாட்டாங்களா சார்? இல்லை, வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக, ஏன்னா வாய்ப்பு இருக்காது. அதாவது சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச நிரந்தர பகையாட்டம் இருக்கிற மாதிரி அரசியல் ஆட்டம் தான் இருக்குது. திடீர்னு சண்டை போட்டுப்பாங்க, திடீர்னு ஒத்து போயிடுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஏன்னா நாளைக்கு பாலா ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்தாரு, அது சூர்யா கேட்டு போயிடுச்சா ஏற்றுவாங்க, இல்லை சூர்யா நாளைக்கு ஒரு பெரிய ஹிட் வந்துச்சா பாலா வந்து ஏ சரி வாடா பழையசாக மறந்துட்டு நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா நடிப்பாங்க கண்டிப்பாக. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு பெரிய சண்டைலாம் இல்லை. இது என்னன்னா நாளைக்கு மனஸ்தாபனம் வந்து ரொம்ப பெருசாக முத்திக்கக்கூடாதுன்னு தான் ரெண்டு பேருமே ஒதுங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது.
ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தீனா.